फ्रेंड्स वेलकम टू माय चैनल श्रीराम टेलरिंग नम्बर वीडियो पाकपो कलुत मॉडल पाकपो रोम ईसिया चलीतरपे सर इतना लाइनिंग तुणिया वचर ब्लौस फिटे वचर इतक वो ना वो कलत वटवे अभी वटलान पाती नम और रेड वे नम्बर एव्व फ्रंट पीस वो अद्क तक नम्बर इं नम कलत नम्बर मार्क पड़ी के कलत इको एट इंच इंच मार्क पड़े मेल एव्व कुरीचरमो अलव नम्बर की वो मार्क पड़ी के इत व नम और पाक्स पटाची इतना नम्बर इतना मार्क पड़ी काटे मार्क पड़िया इतना कलत पापम इतना पड़ा इंज मार्क पड़ी और वलेकल वलेवें अब क्रासा को नम्बर एं अल्वक नम्बर वेणमो अंदर नम्बर क्रासा को नम करेक्टा सूपर कट पड़ी तुरेल नल्ला तुणी तुरेकड़ो लाइनिंग तुणीला ना इटर इत इत क्रासा वटो वटे वाव अटी वटिया इंत पड़ला अब इं पार ओपन पड़ी पाता इतना नम्बर वर्क वेपर सर नम अब सटो पिट वे नम्बर अड़ती तिरपी एपी अड़ती तिरपे पांग उन्होंने वचर वचाची इंपोल नम अच्छे तिरपी विटकल रोम ईसिया मॉडल इन नल तिरपी इतनी तचि विटाची इंपें नम्बर इत सैड मार्क पड़ा लेसा तरीद नम्बर तक अंदु मार्क पड़ी के ऐसा अंदर नम्बर मॉडल वेटी इंब सुी एल पकम अड़ी विटिटे एल पकमूं इंपें लाइनिंग मटू सु तचि विटिटे अद नम्बर वटी विटकल मिच पीस इतना सुी तची मिचते वटी विटाची इक पीस तूर एचिव इत व बार्डर सारियो बार्डर ना वटी वचर इतना पड़ा रेडा वटिकिड़व फर्स्ट रेडा वटी जॉन पड़व फर्स्ट पांग वो रेडी अड़चिकल फर्स्ट इतना ओर पीस इं तुंड तुंडा इरे पीसा அகலமா ஆக்கிட்டேன் இப்போ என்ன பண்ணலாம்னா இத அதுக்கு மேலே வச்சு நம்ம சுருக்கி வச்சிரலாம் இப்போ உங்க பாருங்க எப்படி தைக்கேன் பாருங்க ஒரு மடக்கு மடக்கி கொஞ்சம் தள்ளியே இப்படி வச்சி சென்டர்ல நம்ம தச்சி விட்டுக்கலாம் பாருங்க மறுபடி மடக்கி காட்டுறேன் இப்படி வச்சி நடுசுல தைக்க ஆரம்பிச்சிரலாம்
இதே மாதிரி மேல வரைக்கும் அப்படியே வச்சு நம்ம தச்சி தச்சி கொண்டு வந்திரலாம் ஒரே அளவா வரணும் அப்பதான் பார்க்க நல்லா நீட்னஸா இருக்கும் அப்படியே அடுக்கடுக்கா சுருக்கி வச்சிரலாம் ஒண்ணுக்குள்ள கொண்டு வாங்க அப்படி நீட்டா இப்போ நம்ம பாக்கும்போது துணி சுருக்கா இருக்க மாதிரி தான் இருக்கும் நம்ம தச்சப்புறம் தான் நீட்டா இருக்கும் இப்போ இந்த பக்கம் இப்படி நம்ம நல்லா அப்படி ஒண்ணு போல கைய வச்சி தேய்ச்சி விட்டீங்கன்னா சுருக்கு சூப்பரா துல்லியமா நமக்கு கிடைக்கும் இங்க பாருங்க எப்படி இருக்கு ஒண்ணு போல இருக்கா இப்போ என்ன பண்ணலாம்னா இதுல இருந்து ஒரு 2 இன்ச் தள்ளி ஒரு அடியும் இதுல இருந்து ஒரு 2 இன்ச் தள்ளி ஒரு அடி அடிச்சா நமக்கு சுருக்கு ரொம்ப சூப்பரா நீட்னஸா நிக்கும் இத இப்போ நம்ம அடிச்சி விட்டுக்கலாமா இப்போ நான் சொன்ன மாதிரி இத வச்சி தச்சாச்சி இப்போ என்ன பண்ணலாம்னா இத இப்படியே வச்சி பாருங்க இப்படி வச்சி இல்ல ஒரு அடி அடிச்சி அப்படியே திருப்பிக்கலாம் ஒரு அடி அடிச்சாச்சி அதுக்கு அப்புறம் ஒரு படிப்படி இருங்க அடிச்சாச்சி அப்படியே இந்த துணி ரோஸ் கலர் துணி தெரியாம அப்படியே உள்ள மடக்கி வச்சி சுத்தி தச்சி விட்டு வேண்டியதுதான் இப்போ இத என்ன பண்ணலாம்னாக்கி நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா அந்த பக்கம் அந்த உள் பக்கமா துணியை வச்சி அந்த அளவுக்கு நம்ம கரெக்ட் பண்ணி வச்சிக்கணும் நடுசுல உள்ள கோடு தையல் இருக்கு தெரியுதா அது வந்து இந்த நம்ம முக்கோணமா வெட்டிட்டு இருக்கோம்ல அந்த பக்கம் இருக்கணும் அப்பதான் ஒண்ணு போல சைஸா நமக்கு கிடைக்கும் இத இப்படியே வச்சி நம்ம மிஷின்ல தச்சிரலாம் எப்படி தைக்கணும் பாருங்க நல்லா நீட்டா பொறுமையா தைங்க இதே இப்போ நான் ரெண்டு அடி அடிச்சு விட்டாச்சு உள் பக்கமா எப்படி இருக்குனா நம்ம சுருக்கு வச்சது எதுவுமே தெரியாது இத நம்ம நீட்டா நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் கட் பண்ணி விட்டு இத அப்படியே மடிச்சி ஹெம் பண்ணிக்கலாம் அப்பதான் நல்லா நீட்டா சூப்பரா இருக்கும் இங்க பாருங்க இது வந்து நம்ம தனியா தச்சது மாதிரியே இருக்காது இந்த துணியோட அட்டாச் மாதிரி தான் இருக்கும் ரொம்ப நீட்னஸா இருக்கும் நடுசுல உள்ள தையல நம்ம பிரித்துக்கிட்டுக்கலாம் இப்போ இதுல வந்து நம்ம பாசி ஒரு வைக்கணும் அதுக்கு அப்புறம் இத சுத்தி நம்ம லேஸ் வச்சுக்கலாம் எப்படி வைக்கலாங்கிறத உங்களுக்கு சொல்லி தரேன் இப்போ நம்ம ஃபுல்லா தச்சாச்சு இப்போ இந்த லேஸை வச்சு நம்ம தைக்க போறோம் எப்படி தைக்க போறோம்னு பாத்தீங்கன்னா அங்க பாருங்க இந்த பக்கம் ஓரமா வச்சுக்கோங்க வச்சி அப்படியே சூப்பரா அடிச்சு விட்டுறலாம் எப்படி அடிக்கிறேன்னு பாருங்க இப்போ இந்த லேஸ் இங்க வரைக்கும் வச்சிருக்கேன் இந்த முக்கு ஓரத்துல ரொம்ப ஒரு சுருக்கு வச்சு இப்படியே வச்சி இங்க பாருங்க எப்படி சுருக்கு வச்சிருக்கேன் அப்படி வச்சு தான் டான் பண்ண முடியும் இல்லனா நமக்கு திருப்ப முடியாது அப்படியே வச்சி இங்க வரைக்கும் தச்சி விட்டுறலாம் இப்போ நம்ம ஒரு அடி அடிச்சாச்சு அப்படியே திருப்பி இங்க பாருங்க 100 அடி இந்த ஓரத்துல அடிச்சி விட்டுறணும் அப்பதான் நல்லா லேஸ் ஜம்முனு நிக்கும் அதே மாதிரி முக்கு பக்கம் வரும்போது ஊசியை வச்சி இந்த லேஸ் மேல லேசா தச்சி விட்டுட்டு அதுக்கு அப்புறம் மறுபடியும் தைங்க இப்போ சூப்பரா வந்துட்டு இப்போ என்ன பண்ணலாம்னா நடுசுல மட்டும் பாசி மட்டும் வைக்கணும் வச்சப்புறம் பாருங்க இன்னும் அழகா இருக்கும் இன்னும் உங்களுக்கு இதுல இன்னும் கிராண்டா வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதை இன்னொரு அடுக்கு வச்சு தச்சிங்கன்னா இன்னும் அழகா தான் இருக்கும் இல்லைனா இப்படி வச்சு கூட நீங்க வச்சு விட்டுறலாம் அதுவும் இன்னும் நல்லா அழகா தான் இருக்கும் சரி நான் இப்போ இதுல வந்து பாசி வைக்க சொல்லி தரேன் எப்படின்ட்டு இப்போ பாசி எடுத்து வச்சிருக்கேன் ஊசியில நூல் கொடுத்து வச்சிருக்கேன் இப்போ என்ன பண்ணலாம்னா நடுசுல ஃபர்ஸ்ட் மேல இருந்தே ஆரம்பிக்கலாம் ஊசியில கொடுத்துக்கிட்டு இந்த பாசியை ஒன்று எடுத்து மறுபடியும் உள்ள விட்டு எடுத்துடலாம் எடுத்துட்டு மறுபடியும் அதே இடத்துல குத்திருங்க ரெண்டு தடவை குத்தி எடுக்கும்போது வந்து நம்மளுக்கு வந்து பாசி வந்து அசையாம ஜம்முன்னு நிற்கும் நீங்க ஒரே தடவைனாக்கி உங்களுக்கு வந்து நிக்கிறே கஷ்டமா இருக்கும் இதே மாதிரி கீழே வந்து கீழே வரைக்கும் ஸ்டெப் ஸ்டெப்பா வச்சிடலாம் இங்க பாருங்க இப்போ நம்ம பாசி ஃபுல்லா வச்சு விட்டாச்சு இப்போ நல்லா இருக்கு இப்போ இதுல நம்ம ரோப் மட்டும் வச்சா ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப நீட்னஸா இருக்குங்க சரிங்க இத பாருங்க எப்படி இருக்குங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு சூப்பரா இருக்கு சரிங்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா தாங்க இருக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தாங்க இருக்கும் சரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம் டாடா பாய்